ஆக்சுவலாக இன்றைக்கி ஜூலை 3rd அண்ட் இன்றைக்கி தான் நம்ம ராக்கியோட பர்த்டே. ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னா இப்போ நான் திரும்ப தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஜூலை 3rd, இன்றைக்கி தான் ராக்கியோட பர்த்டே. நான் இந்த வீடியோ நான் எப்போ போட போகிறேன்னு எனக்கும் தெரியல. சில பல வேலைகள் இருக்கிறதுனால எல்லாமே கரெக்டாக என்னால் போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இது மாதிரி சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் வண்டி எடுத்து 2 வருஷமாக வண்டி மெனக்கெட்டு காப்பாற்றி இது ஃபஸ்ட் எபிசோட் காட்டுறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், என் ராக்கி அவனை காட்ட பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த இப்போ எப்படி இருக்கிறான், அப்போ எப்படி இருந்தான். ஸோ அதே மாதிரி சொல்ல தெரியல எனக்கு. இப்போ நான் பண்ணதுமே என் கையிலேருந்து கொஞ்சம் எக்ஸஸாக கடன் வாங்கி தான் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்தேன். கடன் வாங்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. இப்போ அவனை ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன்டா இப்போ இப்படி பேசுகிற அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குப்பா, ஆக்கி ரெடி பண்ணிட்டேன்டா ஒரு விளையாடு. இன்னும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். இப்போ வண்டி இப்போ லெட்டர் பெயிண்ட் எழுதுவாங்க இல்லையா, அதை எழுதிட்டா கேரியரை மாட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதுதான். அண்ட் அதுக்கு இதோட முடிச்சுட்டு நம்ம திருவள்ளூர் போய் வண்டி எப்சி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்த்லாம் மாட்ட வேண்டியது இல்லையா, அந்த பர்த்லாம் மாட்டிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். 8:30 வர சொன்னாங்க, இப்போ ஆல்மோஸ்ட் 9:00 ஆகிடுச்சு. இன்னும் லெட்டர் பெயிண்ட் எடுத்துருவாங்க வரல. வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வேலையை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ இருந்த ராக்கிக்கும் இப்போ இருக்கிற ராக்கிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது அந்த ஃபோட்டோ 2 ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்கள். இப்போ இருக்கிற ராக்கி எப்படி, அந்த பிறந்த ராக்கி எப்படின்னு. DER ROKEY ராக்கி பாயா? ராக்கி. KEY. ஏ பிளாக்கா? RIDER ஃபைனலாக நம்ம வண்டி எடுத்தாச்சு. இப்போ எங்கே இருக்கோம்னா, திருவள்ளூர் வெங்கல் தாண்டி திருவள்ளூர் பார்த்தா வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வண்டியோட ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தான், TN20 திருவள்ளூர் ஆர்டிஓ. அது கடா பெரிய விஷயமா அப்படின்னா, ஆக்சுவலாக நான் இதை சொல்கிறதுக்கு இப்போ இந்த வீடியோ கிளிப் எடுக்கல. நான் இப்போ இந்த 2 வருஷத்தில் ஒரு விஷயம் ஒன்று கற்றுக்கிட்டேன், அதை தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கவங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க மிஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ஃபஸ்ட் ரீசன் நம்ம வண்டிக்கு மெயின்டெனன்ஸுன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதை ரீசெண்டாக தான் நான் எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். ஸோ
ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னாடி வரும் மெயின்டெனன்ஸ் காசு, ஆக்சுவலி அப்பயே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மெயின்டெனன்ஸ் காசாக இருக்குது, ரிசீவ் டேரக்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் வேறு எதுக்காவது போட்டு செலவு பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரீசெண்டாக நம்ம லாஸ்ட் டிசம்பர் மாதத்துலேருந்து தான் சரி ஓகே ஆல்மோஸ்ட் நம்ம பக்கம் வந்துட்டோம், இதுக்கப்புறமா அந்த பைசாவை செலவு பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அது வர ரிசீவ் ஒரு காசையும் நான் எடுக்க மாட்டேன், ரிசீவ் காசையும் நான் மறந்துடுவேன். அதாவது மறந்துடுவோமே எப்படி சொல்லுதுன்னா, அந்த காசு எடுத்து நம்ம வேறக்கா கொடுக்கணுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. மெயின்டெனன்ஸ்னால் மெயின்டெனன்ஸ் தனியாக எடுத்து போடணும்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் ஏடிஎம் கார்டு அதெல்லாம் கிடையாது கிடையாது. ஸோ வேணும்னா அமௌண்ட்டை போட்டுட்டு செலான் போய் எழுதி தான் பேங்க்லேருந்து அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் அக்கௌண்ட்டை வச்சு அதில் பணத்தை போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இடத்துல ரிசீவ்டை விட மாட்டேன், ஃபோன் போட்டு நான் ஸ்டாப்போ ஃபோனை போட்டு நச்சரித்து அந்த பணத்தை வாங்கி எப்போயாவது நான் இதில் போட்டுருவேன். சரி இது என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காசு இருக்கவே தான் நான் ஓரளவுக்கு தப்பித்தேன். எப்படி சொல்கிறேன் நான், இப்போ நான் மொத்தம் 93,000 என் கையில் தேவைப்பட்டது, ஐ மீன் என் கையில் கிடச்சிது. அந்த 93,000 எனக்கு ஆல்மோஸ்ட் 95,000 பக்கம் செலவாயிடுச்சு, கிட்டத்தட்ட 2,000 எக்ஸஸாகவே ஆயிருக்கு. இப்போ இந்த 93,000 நான் சேர்த்து வச்சேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 93,000 வெறும் நான் 90,000 மட்டும்தான் சேர்த்து வச்சேன், மிச்சம் 43,000 கடன் தான். அந்த கடனும் ஜுவல் வச்சு தான் எடுத்தது. நம்ம வெளியே வாங்க போனால் அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாதி அமௌண்ட்டை மட்டும் சேர்த்து வச்சுட்டு பாதி அமௌண்ட்டை ஜுவல்லு வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டின போதும், நான் பேங்க்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டின போதும் வேணும் போது எடுத்து கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணால சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அந்த அந்த தொகை இருந்தனால நான் ஓரளவுக்கு தப்பித்தேன். அதாவது 50,000 என் கையில் இருக்குது, நான் ஒரு 43,000 கடன் லோன் வாங்குற மாதிரி இருக்குது, ஜுவல் வச்சு அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்குது, அதனால் நான் தப்பிச்சிட்டேன். உங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இது சின்ன வண்டி, எல்சிவிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பக்கம் வந்துச்சு, அந்த மாதம் டியூவோட சேர்த்து 1.5 லட்சம் வருது. ஓகேவா, நீங்கள் இதே பெரிய வண்டி வச்சுருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 10 டன் 12 டன்லாம் வச்சுருக்கீங்களே, ஆக்சுவலாக உங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியல, உங்களுக்கு எவ்வளோ ஆகுது என்னன்றது எனக்கு தெரியல. இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்சிலாம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ வரும், நம்ம வண்டிக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த 12 டன் 10 டன் வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு எவ்வளோ வந்தது, இன்கேஸ் நம்ம வண்டி 12 பேர் 14 பேர் டிரைவர் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் வண்டிக்கு எஃப்சி பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்றத சொல்லி தான் யாராவது தெரிஞ்சுப்பாங்க. எங்களுக்கு எனக்கே அது யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் நாளைக்கு நம்ம இன்னொரு பெரிய வண்டி வாங்கணும்னா இயர்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்கணுன்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச என்ன, இன்சூரன்ஸுக்கு 65,000 வந்து வாங்குறாங்க போல் பெரிய வண்டிக்கு 10 டன் 12 டன் அந்த வண்டிக்கலாம். இப்போ நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 32,000 நம்ம நான் போட்ட இன்சூரன்ஸ் நார்மல் தான், ப்ரீமியம் இல்லை, பம்பர் பம்பர்லாம் இல்லை, நார்மல் இன்சூரன்ஸ் தான் போட்டேன், அதுக்கே எனக்கு அவ்வளோ வந்துருச்சு. ஸோ நான் ப்ரீமியம்லாம் போட்டால் 44,000 பக்கம் வருது, அந்தளவுக்கு எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நான் அது இல்லாமல் நிறைய செலவுகள்லாம் பண்ணேன். ஸோ அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்கிறது என்னன்னா, மெயின்டெனன்ஸ் காசுன்றது தனியாகவே எடுத்து வச்சுருங்க. இப்போ எஃப்சின்றதை தாண்டி நம்மளுக்கு வண்டி இதுக்கப்புறம் 2 வருஷம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் தான் டாட்டா வண்டி வேலையை வைக்கும் கரெக்டாக. நான் ஆல்ரெடி நான் அப்போதான் டாட்டாவில் தான் ஊறிட்டு இருக்கேன், அதில் சொல்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் இப்போ தான் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்க போது நம்ம ஆல்ரெடி எஃப்சிக்காக கடை வாங்கிட்டு அப்படி வண்டி வேலை செய்கிறதுக்கு அதுவும் ஒரு பக்கம் கடை வாங்குறது வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எஃப்சின்னு ஒன்று வந்துருச்சுன்னா மெயின்டெனன்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வண்டி வேலை வச்சுனா அந்த மெயின்டெனன்ஸ்லேருந்து எடுத்து செலவு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வாங்க மொத்தத்தில் மெயின்டெனன்ஸ் காசில் கையை வைக்காதீங்க. ஏன்னா அந்த அந்த 50,000 சேர்த்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் அந்த அதோட அந்த சந்தோஷம் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த 50,000 சேர்க்கவே எனக்கு ஓகே, ஓரளவுக்கு ரிலீஃபு. சப்போஸ் நான் சேர்த்து வைக்காம இருந்தேனா மாட்டிருப்பேன்ல, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். மெயின்டெனன்ஸ் காசாக செலவு பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 11:30 நம்மளை வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் மணி இப்போ 11:00 ஆகிடுச்சு, நான் இ-கார்டு கூட போகல. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபுல்லாகவே ஸ்பீட் பிரேக்காகவே இருக்கும் நிறைய, அதுலயே பாதிட்டே போயிடுது. அது இல்லாம பின்னாடி நம்ம இந்த பண்ணி பார்ப்பாங்கல்ல, அப்போ ஏதாவது சின்ன சின்ன குறை அவங்களுக்கு, அது இன்கேஸ் ஒரு சின்ன குறையாக இருந்தால் கூட வண்டி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது நம்மளுக்கு எப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் நம்ம வண்டி கண்டிஷன் எப்படின்னு. ஆனால் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு